கேரளாவெல்லாம் முதல் முறையாக கொலை வழக்கு விசாரணை செய்வதற்காக திவ்யாஸ் மக பாம்பின் உடலை பிரேதை பரிசோதனை செய்து துப்பு துளக்கும் நிபுணர்கள். கேரள மாநிலத்தில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக கட்டிய மனைவியையே பாம்பி விட்டு கடிக்க வைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கொலை சம்பவத்தை எப்படி செய்தாருன்னு தினசரி புது புது தகவல்கள் வந்த வண்ணம் இருந்துருக்கு. இவருக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கும்னு கேரள மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதற்காக காவல்துறையும் தேவையான ஆவணங்களை சேகரிக்கக்கூடிய பணிகளை செய்துட்டு வராங்க. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சார்ந்தவங்கன்னா உத்ரா. இவங்களுக்கு 25 வயதாகுது. இவரது கணவர் தான் சுராஜ். இவருக்கு 30 வயதாகுது. இவங்களுக்கு 2018 திருமணம் நடந்திருக்கு. அப்போது 6 மாதத்துல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. பெண் வீடான உத்ராவுக்கு கணக்கில் அடங்காத சொத்துக்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. மார்ச் 2 உத்ரா தன்னுடைய கணவரோட தூங்கிட்டு இருக்கும்போது அவரை அனலி வகை பாம்பு கடிச்சிருக்கு. ஆனா மருத்துவ சிகிச்சை மூலமா அவங்க உயிர் பழச்சிட்டாங்க. உயிர் பழச்சதுக்கு அப்புறம் ஓய்வுக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பிறகு சில நாட்களிலேயே மீண்டும் ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. அந்த சமயத்துல உயிரிழந்துட்டாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த பாம்பை குடும்பத்தார்கள் அடிச்சு கொன்னு மணல பதிச்சிட்டாங்க. 2 முறை பாம்பு கடிச்சதால சந்தேகப்பட்ட குடும்பத்தார் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை விசாரிக்கும் போதுதான் பாம்பை விலை கொடுத்து வாங்கி கணவர் தான் கடிக்க வச்சிருக்கிறாருங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. கணவரையும் அவரது நண்பர் சுரேஷையும் கைது செஞ்சு விசாரணை செய்துட்டு வராங்க. ஏற்கனவே குடும்பத்தாரால் அடிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த பாம்பை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யும் போது பல உண்மைகள் வெளிச்சதுக்கு வரும்னு காவல்துறை திட்டமிட்டாங்க. இதனால மருத்துவர் குழுவை வரவழைச்சிருக்காங்க. இறந்து புதைக்கப்பட்டது கருமூக்கன் வகையை சார்ந்த பாம்பு. இந்த பாம்பு அழகிய நிலையில தான் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த பாம்பை பிரான்சிஸ் லேப் நிபுணர்களும் 3 கால்நடை மருத்துவர்கள் முன்னேறதான் பிரேத பரிசோதனை நடந்தது. அந்த பாம்போட உடம்புல இருந்து விசப்பையும் விச பற்களும் எடுக்கப்பட்டிருக்கு. இதை ஆய்வு செய்வதற்காக பிரான்சிஸ் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பாம்பு கடிக்கப்பட்டு இந்த விசத்தின் மூலமாக தான் 25 வயது நிறைந்த இளம்பெண் இறந்திருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வகை பாம்புகளுக்கு குறைந்த அளவுல தான் விசப்பை இருக்கும். அந்த விஷத்தால ஒரு மனிதனை கொல்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்த அந்த பெண்ணுக்கு அதிகப்படியான விஷத்தன்மை இருந்ததால கருமூக்கன் வகை பாம்பு இல்லாம வேறு ஏதாவது பாம்பை வைத்து தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தை விசாரிக்கிறாங்க. அல்லது கணவரே ஊசி மூலமாக பாம்பின் விஷத்தை சேகரிச்சுட்டு வந்து ஊசி போட்டிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னும் இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரம் வந்தா கணவர் என்னென்ன திட்டங்களை போட்டு மனைவியை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். மனைவியுடைய சொத்துக்கள் எல்லாமே அபகரிச்சுட்டு இந்த மனைவியை கொண்டுட்டு இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொள்ளலாம்னு திட்டம் போட்ட சுராஜ் தற்போது காவல்துறையிட்ட வசமா மாட்டிக்கிட்டார். கட்டிய மனைவியை கொடூரமா கொலை செய்த இந்த காமூனுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கணும்னு கேரள மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த கணவர் செய்திருக்கிறது தவறா இருக்கும் பட்சத்துல இவருக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கலாம்னு உங்களோட கருத்துக்களை கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.